ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.9 சென்ட் லேண்டில் 2170 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேஸிங் 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு எந்த வகையில் மாறுபட்டுருக்குன்னா, ஃப்ரண்டேஜ் 51 அடி அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் ரொம்ப அகலமாக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்து இன்டீரியர்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் பார்த்துதார மாதிரி புதுமையான டிசைன்லேயும் திக்கான எம்டிஎஃப் ஃபுட்டில் சிஎன்சிக்க டிசைன் ஒர்க்கில் உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சு கிச்சன், டைனிங் ஸ்பேஸ், பூஜை ரூம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக நல்லா இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணலான்னு இன்னர் ஸ்டேர் கேஸுக்கு சைடில் ஃபுட் லைட்டாக ப்ரொஃபைல் லைட்ஸை மாட்டியிருக்கிறது புதுசாக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் மெயின் டோர் அண்டு பால்கனியோட டோர் மட்டும் இல்லாமல் பெட்ரூம்ஸுக்கு கூட வுட் டிசைனில் ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூரில் துடியூர் பக்கத்தில் வாட்டமலை பாளையம்ங்கிற ஊரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற கம்பெனி SRL ரெசிடென்சிங்கிற பேரில் கேட்டட் கம்யூனிட்டி அமைச்சு அதில் 3BHK ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டில் சேல்ஸுக்கு இருக்கிற ஒரு 3BHK ஹவுஸை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.9 சென்ட், அதாவது 1683 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 51 அடி அகலமாகவும் 33 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2170 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு டூப்ளெக்ஸ் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் 51 அடி அகலத்தில் இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலரில் டைல்ஸும் கிரே அண்டு எல்லோ கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைன்ஸும் பார்டர்ஸ்க்கு ஒயிட் கலரும் கொடுத்து எலிவேஷனை நல்லா பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் சின்னதாக கார்டன் செட்டப் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக காம்பவுண்ட் வாலில் எல்லோ கலர் டெக்ஸ்சர் ஒர்க்கும் லைட் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் என்ட்ரிக்காக ஒரு கேட்டு, கார் பார்க்கிங்காக ஒரு கேட்டுன்னு மொத்தம் 2 கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே எல் ஷேப்ல 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கவர்ட் கார் பார்க்கிங். தண்ணீர் வசதிக்காக ஜலமூலையில போர் போட்டு பக்கத்துல தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 4.5 இந்தியன் டாய்லெட் டைப். ஃப்ரண்ட்ல 8x8 அடி சைஸ்ல சிட் அவுட். சிட் அவுட் ஏரியாவுக்கு மட்டும் மேலே ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x20. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெட் வெட்டே ஸ்லே பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் வால்ஸுக்கு பூரா ஃப்ளூட்டட் பேனல் ஸ்லே பண்ணி சென்டரில் ப்ரௌன், ஒயிட் அண்ட் கிரே கலரில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், சென்டரில் ஒரு பெரிய டிசைனர் லைட்டும் மாட்டியிருக்காங்க.
படிக்கட்டுக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாத மாதிரி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதில் டிராவர்ஸும் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான வுட்டில் புது டிசைனில் உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. நல்ல திக்கான வுட்டில் சிஎன்சிக்க டிசைன்ஸ் போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. இது பூஜா ரூம், நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி உட்டன் டோர்ஸுக்கு அழகாக சிஎன்சிக்க டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4.5. சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக உள்ள கிரானைட் டேபிள் டாப் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் 10x16. சீலிங்க்கு ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வார்ட்ரோப்பும் சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் 10x21. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பார்ட்டிஷன் வால் அமைச்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய ஓப்பன் டைப் கிளாஸ் வெல்ஸும் கீழே பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ப்ளூ கலரில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட் சமைச்சிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினெட்ஸுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க. யூஸ் எப்படில் பேஸ் கேபினெட் பெருசாக இருக்கிறதுனால மொத்தம் 6 டேண்டம் பாக்ஸும், அது போக ஒரு கட்லரி ட்ரே, ஒரு பிளேட் பேஸ்கெட், ஒரு ஆயில் புல் அவுட் ட்ரேன்னு கிச்சனில் திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 10x ஃபுல்லாக ஓவர் ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க.
கார்னரில் ஒரு பெரிய டால் கேபினெட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இந்த பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்கிறதுனால அந்த உட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன், காஃபி கப், குக்கர், ஸ்டவ், பிளேட் இந்த டிசைனில் சிஎன்சி கட் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னஸ்டர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட் ரெயிலில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸாக செஞ்சுருக்காங்க. இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ புதுசாக ட்ரை பண்ணலான்னு இந்த ஸ்டர்கேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சைடு வாலில் உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஃபுட் லைட்டாக ஸ்பாட் லைட்ஸ்க்கு பதிலாக ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் பின்றாரோ. இந்த மாதிரி உட் டிசைன் மெட்டல் டோர்ஸை மெயின் டோராகவும் இல்லைனா பேக் சைட் டோர் அண்டு பால்கனிக்கு தான் மாட்டுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் பெட்ரூம்ஸ்க்கு கூட மாட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் பெட்ரூமை மாதிரியே இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. பெட்ரூம்க்கு தனியாக 4.5x5 சைஸில் வாஷிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16, மூணு பெட்ரூம்ஸையும் ஒரே மாதிரி 10x16 சைஸ்ல பிளான் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x10, வாஷ்பேசின், சவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஈஸ்ட் ஃபேசிங் 3BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து லாபியில் இருந்து ஃப்ரண்ட்ல ஓபன் டைப் பால்கனிக்கு என்றாரோ. தரைக்கு பூரா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர்ல துடிலூர் பக்கத்துல வாட்டமலைப்பாளையம்ங்கிற ஊர்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல SRL ரெசிடென்சிங்கிற ப்ராஜெக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 1.16 crore. மற்ற டீடைல்ஸ்க்கு வீடியோ இருக்கிற பில்டர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.